வாங்க இன்னைக்கு நாம முளகட்டன பச்சை பயிறு வெச்சு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு நல்ல பெரிய பெரிய முளையா வந்திருக்கு இதுல வந்து நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு நமக்கு இத வந்து பச்சையா சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படி சாப்பிட முடியல அப்படினா நம்ம இந்த மாதிரி தோசை குருமா அந்த மாதிரி எது வேணா வைக்கலாம் இன்னைக்கு நம்ம எப்படி தோசை செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த பச்சை பயிறு இது வந்து ஒரு நாள் தான் நான் வந்து வேற எதுவும் வைக்கல இந்த ஒரு தண்ணி வடிக்கிற ஒரு பாத்திரம் இருக்குல்ல அதுல தான் வந்து வெச்சு ஊற வெச்சு முளைக்க வெச்சிருக்கு அதுலயே வந்து இவ்ளோ நல்ல முளைச்சு வந்திருக்கு அதுக்கு அப்புறம் இது செய்யிறதுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சம் சீரகம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு விதமா செய்ய போறேன் ஒண்ணு இது வெறும் இந்த மாவு மட்டும் அரைச்சு தோசை ஊத்த போறேன் ஒரு சிலருக்கு இந்த மாவு வந்து அரைக்கிறது நமக்கு பத்தல இல்லன்னா டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு நினைச்சா அரிசி மாவு அதாவது நம்ம இட்லிக்கு ஊற வைப்போம் இல்லையா அந்த இட்லி அரிசி மாவுல தோசை ஊத்தியும் பார்க்க போலாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நம்ம ஒரு மிக்சி ஜார்ல இதெல்லாம் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு மிக்சி ஜார்ல தான் அரைக்க போறேன் ஏனா இது வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி தான் அரைப்போம் அதனால தாராளமா மிக்சி ஜார்லயே அரைக்கலாம் இது ஒரு ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கிறேன் இங்க நிறைய ஊற வச்சாலும் தேவைங்க போது எடுத்து அரைச்சுக்கங்க ஃப்ரிட்ஜ்ல அப்படியே எடுத்து வச்சிருங்க ரொம்ப அரைச்சு வச்சாலும் புளிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால வேணுங்க போது அரைச்சு கூட நம்ம கலந்துக்கலாம் இப்ப எடுத்து வச்ச பச்சை மிளகாய் ஜீரகம் இஞ்சி தேவையான இதுலயும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ நம்ம ஒரு தோசை கல் வச்சு நல்லா சூடானோட தோசை ஊத்தி பார்க்கலாம் எப்படி வருது இப்போ நம்ம இந்த தோசை மாவு ஒரு தோசை கல் வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஊத்தி பார்க்கலாம் இதில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் பாருங்க நம்ம தோசை நல்ல மொறுமொறுன்னு வருது இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம் தோசை எந்த ஒரு கலரும் வந்து சேஞ்சஸே இல்ல நம்ம அரிசி மாவு கலர்லயே தான் இருக்கு லைட்டா தான் அந்த கலர் இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்த விருப்பம் இல்லைன்னா வெறும் தோசை மாவுல கூட இதை கலந்து நம்ம சுட்டுக்கலாம் நம்ம தோசை ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு இப்படிதான் இருக்கும் சூடா சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கு முன்னா எண்ணெய் சட்னி வேணா வச்சு சாப்பிடலாம் நம்மளோட முளை கட்டின பச்சை பயிர்ல செஞ்ச தோசை ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூடா சாப்பிட்டா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் ஆறிச்சுன்னா மத்த தோசைங்க மாதிரியே தான் இதுவும் இருக்கும் எந்த டிஃபரன்ஸும் தெரியாது இதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் கார சட்னியும் வச்சுதான் இன்னைக்கு நாங்க சாப்பிடுறோம் இந்த கார சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கோம் வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க